மனிதர், பாராட்டுதற்குரிய மனிதர், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் திருக்கரங்களால் அவருக்கு பட்டமளித்து வாழ்த்துரை வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு மிகவும் அடித்தளமாக இருந்து ஆணித்தரமாக இந்த விழாவை எடுத்தாண்ட இயக்குநர் மிகவும் பாரதிதாசன் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த மேடையில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. யாருக்கும் கிடைக்காத பேர் இந்த மேடையிலே மூவருக்கு கிடைத்திருக்கிறது. அது கலைஞானம் முதல் படம் எடுத்த பைரவி. அதில் முதல் கதாநாயகன் நடித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள். இதற்கு மேலாக அந்த படத்தை தமிழ்நாட்டில் திரையிட்ட பெருமை எனக்கு மட்டும். ஆகவே மூவரும் இந்த மேடையில் இருக்கும்பொழுது இது ஆனந்த பேருவகை, மட்டில்லா மகிழ்ச்சி. அப்படிப்பட்டவருக்கு பைரவி படம் தந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பொறுத்து ரஜினி சார் சிந்திச்சிருப்பார். என்ன சிந்திருப்பார்? அன்றைக்கி பைரவி கொடுத்தாரு, ஆனால் அவருக்கு அதிகமான லாபம் கிடைச்சிருக்காது. அவருக்காக அருணாச்சலத்தை பண்ணி அவருக்கு பெரிய தொகையை கொடுத்து அவர் சந்தோஷத்தில் திளைக்க விட்டவர். இந்த படம் பண்ணி ரிலீஸ் ஆன 3வது நாள் கலைஞானமும் பாஸ்கரும் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. மீரான் சார் இருக்கு. நான் உள்ளே வரும்போது ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. யாருங்கன்னு நான் தான் தம்பி தானு, நான் கலைஞானம், இவர் டைரக்டர் பாஸ்கர், ரஜினி சார் அனுப்பிச்சி வச்சாரு. என்ன சார் என்ன சொன்னேன், இல்லை நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு விளம்பரம் பண்ணியிருக்கீங்க, சீனியர் ஆர்டிஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார், நடிகர் தலைவர் இருக்கார், இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் வேணான்னு எடுத்துகிட சொல்லுங்கன்னாரு. ஆனால் என் மனசு கேட்கல. எப்படி எப்படி இருப்பா தெரியல. இன்னைய தேதி வரலாம் 500 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான். அந்த இடத்த தடையே முடியாது. அடுத்த நாளே சொல்கிறேன், த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பைரவின்னு போட்டேன். ராபன் ராபர்ட் ரஹீமில் அதில் போட்டேன், போஸ்டர்லேயே போட்டேன். ஆனால் திரையில் போடுறதுக்குரிய பாக்கியம் எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய முதல் படம் 100வது நாள் விழாவில் வந்து அவர் கலந்துக்கின்னு தானுக்கு ஒரு படம் பண்ணுவேன்னாரு. ஆனால் 1985 தேவி மணி அண்ணன் கூப்பிட்டு, எப்பா நல்லா விளம்பரம் பண்ணுறியே, ரஜினி சாரே டேட் தர போகிறாரு, என்ன செய்ய போகிறேன்னாரு. அண்ணே நான் வானத்தில் செய்தி அறிவிப்பேன்னே. அதுதான் நடந்தது. மனசு அகம் நிறைந்தால் நம் வாழ்க்கையும் அப்படி தான் அமையும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், மக்கள் அமைச்சர் பெருமக்களாக வந்திருக்காங்க. இந்த விழா இனிதே நடைபெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.